வெல்கம் டு தமிழோட ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, உங்களுடைய கூகுள் பே அதாவது ஜிபே ஆப்பில் எப்படி உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜிபே ஆப் அதாவது கூகுள் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறொரு ட்ரிக் மூலமாக தான் அந்த உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து அதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய கூகுள் பே ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வலது பக்கம் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் நேம் அதில் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கலாம், இல்லைனா வேறு நேம் இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய நேம் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவீங்க. இந்த கூகுள் பேயோட ப்ரொஃபைல் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த நேமை சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் பேஜ், அதாவது கூகுள் பேயோட செட்டிங்ஸ் பேஜ் கிடையாது, உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் பேஜ். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கூகுளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட் பேஜுக்குள்ளே போயிடும். கூகுள் அக்கௌண்ட் பேஜுக்குள்ளே நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி, அதாவது இதில் உங்கள் மொபைல் ஃபோனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடி தான் நீங்கள் வந்து கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த மேனேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோமுக்கு பக்கத்தில் பர்சனல் இன்ஃபோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பாஸ்வேர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டியிருப்பாங்க. காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேமிங்கிற ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து M32 சொல்யூஷன், ஸோ அந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நேமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான நேமை வந்து நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த M32 சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கேட்டகரியில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாய் இல்லைனா வேறு ஏதாவது போட்டு அதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பேயில் வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா, ப்ரொஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட் மூலமாக பண்ண முடியாது. அதாவது உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்க நேம் தான் அந்த கூகுள் பே அக்கௌண்ட்டில் வந்து ஷோ ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்க நேமை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமே தவிர கூகுள் பேயில் இருக்க நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டோட தான் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய நேமை வந்து அதாவது உங்களுடைய கூகுள் பே நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ஜிமெயில் டீட்டெயில்ஸை தான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது கூகுள் பேயில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்களே வந்து மேக்ஸிமம் சேவ் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இந்த கூகுள் பேலேயே கொடுத்துருக்காங்க. பட் உங்களுடைய நேமை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம் தினம் புதுப்பு கண்டன் உங்களுக்காக வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்ல கண்டன் மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.